Hi guys, welcome to Learn Automation Online. In the video, we will use Catalan Studio browser plugin to use the automation. We will use the Catalan Studio tool, IDE. That is directly used to record and playback. Correct? Browser plugins are here. If you have a project, you will use the automation. அதுக்கு நான் ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணி அப்படியெல்லாம் பண்ண விரும்பல, ஜஸ்ட் எனக்கு உடனே ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இன்னொரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர் இந்த பிளகின் மூலிமா நமக்கு கிடைக்கும். அது என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, ஸோ அந்த பிளகினை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, இது குரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் ரெண்டுத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபயர்ஃபாக்ஸாக இருந்தால் இங்கே போயிட்டு ஆட் ஆன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபயர்ஃபாக்ஸுக்கும் சாரி குரோமுக்கும் இதே ஆப்ஷன் தான், ஆட்ஆன்ஸு இல்லை எக்ஸ்டென்ஷன்ஸு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அங்கே போயிட்டு இந்த சர்ச் இருக்குல்ல இங்கே கேட்டலான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த கேட்டலான் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இடத்துல, இதுதான் நாம் யூஸ் பண்ண போகிற ப்ளகின். சரியா, ஸோ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ ஆட் கொடுத்துருங்க. ஃபயர்ஃபாக்ஸ் ஆட் ஆகட்டும், ஆட் ஆகிடுச்சு. இது அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இது க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும், பட் நமக்கு இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கேட்டலான் அப்படிங்கிற கேட்டலான் ரெக்கார்டர் அப்படின்ற பிளகின் கிடச்சிச்சா ஃபைன். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே இந்த ப்ரௌசர் இருக்குல்ல இந்த சேம் சினாரியோ, இமெயிலு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணுறதை இது வழியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கேட்டலான் ரெக்கார்டர் கொடுக்குறேன். ஓகே ஃபைன், ஒரு நியூ டேப் வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். இதில் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இந்த ரெக்கார்டை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, ரெக்கார்ட் கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷனையும் அது ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு பண்ணிருக்கேன். இந்த பேஜ் லோட் ஆகி முடித்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இமெயிலில் வந்து இமெயில் என்டர் பண்ணுவேன். அது அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவேன். சரியா, இது எல்லா ஆக்ஷனும் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சீக்கிரம் லோட் ஆகுங்க பார். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த இமெயிலில் கிளிக் பண்ணேன், அது ஒரு ஈவெண்ட்டாக கிளிக் ஆகிருக்குது. யூசர் அட் பிஹெச்பி travel.com. அடுத்தது டேப் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதுவும் கேப்சர் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் கிளிக் ஈவெண்ட் கொடுத்தாலும் ஓகே. DEMOUSER டெமோ யூசர் அப்படின்னு பாஸ்வேர்டில் என்டர் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆப்ரேஷனும் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது லாகின் ஆகி முடிச்சிருச்சு. சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரௌசர் ஓப்பனுக்கு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கிளிக் ஆப்ரேஷன், யூசர் நேமை கிளிக் பண்ணியிருக்கோம், டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, யூசர் நேமுக்கு ஒரு வேல்யூ டைப் பண்ணியிருக்கோம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு டெமோ யூசர் அப்படின்ற ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணியிருக்கோம். அண்ட் கடைசியாக கிளிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாமே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நீங்கள் இங்கே ரன் பண்ணுறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாக்ஸ் எல்லாத்தையுமே இங்கே பார்க்கலாம். ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இங்கே பார்க்கலாம். இது பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாட்டினாலும், பெரிய ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ஆக்சுவலாக பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். பட் குட்டி குட்டி யூட்டிலிட்டிஸ் உடனே நம்ம செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ப்ளே கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் இதிலேருந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். இந்த செஷன் வந்து எக்ஸ்பயர் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த லாக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இது எல்லாமே வரும். சரியா, இது லாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே கொடுக்கலாம், இல்லை இந்த டேபை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ப்ளே கொடுக்குறப்போ நமக்கு அந்த யூஆர்எல்க்கு போகும். பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டலானுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம கொடுத்த யூஆர்எலுக்கு போகுது.
இது ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில, எடுத்தோடனே அந்த கேட்டலான் சைட்டுக்கு போயிட்டு தான் இது மாறுது. பிஹெச்பி ட்ராவல்ஸ் போயிட்டு யூசர் நேம் அதாவது இமெயில் என்டர் ஆகும், பாஸ்வேர்டு என்டர் ஆகும், அண்ட் அதுக்கப்புறம் லாகின் பட்டன் கிளிக் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லோவாக இருக்கா? எஸ் டூஜி சென்று விட்டது. என்டர் என்டர் என்டர். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் கிளிக் ஆகிடுச்சு. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? இதே தானே நம்ம கேட்டலான் ஸ்டுடியோ வச்சும் பண்ணுறோம், அப்புறம் எதுக்கு அகெயின் இன்னொரு தடவை நான் இதுக்கு வரணும், நான் அதிலே பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படி வந்தது அப்படின்னா நான் சொன்னல இன்னொரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீச்சர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் கேட்டலான் ஸ்டுடியோ கோடு இது, சரியா? இந்த கேட்டலான் ஸ்டுடியோ கோடை நம்மளால் எந்த மாதிரி எல்லாம் மாற்றிக்க முடியும்னா, இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடில் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுக்கு சி ஷார்ப்பாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், சி ஷார்ப்பிலே எம்எஸ் டெஸ்ட்டு என் யூனிட்டு இந்த ரெண்டு இந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம். ஜாவாவிலே வெப் டிரைவர் வச்சு டெஸ்ட் செஞ்சு வச்சு பார்த்துருப்போமா, இல்லை ஜாவாலே வெப் டிரைவர் ஜே யூனிட்டு வச்சு எடுக்கலாம். ஜாவாலே இன்னும் வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கேட்டலான் ஸ்டுடியோக்கு வேணும்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நோட் ஜேஎஸ் வேணும்னா, ப்ரொட்ராக்டர் வேணும்னா, பைத்தான்லேயே பைத்தான் 2 அண்ட் பைத்தான் 3 ரெண்டுத்துக்கும் இருக்குது. ரோபோட் ஃப்ரேம்ஒர்க் கொடுத்துருக்கான், ரூபிக்கு கொடுத்துருக்கான். இப்படி மேஜராக இருக்கிற எல்லா லாங்குவேஜுக்கும் நமக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை ஜாவா டு டெஸ்ட் என்ஜியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாவா கோடு நமக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே காப்பி பண்ணி நம்ம நோட் பேடில் போடுவோம். இதில் அவ்வளோக்கா அழகாக தெரியலையா? லாங்குவேஜுக்கு போய்ட்டு ஜாவா, நம்ம ஒரு ஜாவா கோடு எழுதுனா என்ன எழுதுவோம்? நார்மலாக டெஸ்ட் இன்ஜி யூஸ் பண்ணி எழுதுகிறப்போ டிரைவர் டாட் கெட்டு, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோமா? அப்படியே ஒரு ஜாவா கோடை ஒரு ஹியூமன் பர்சன் அடிச்சிருந்தா எப்படி வந்திருக்குமோ, அதை விடவே இன்னும் பெட்டராக பிஃபோர் கிளாஸு ட்ரை கேட்ச் எல்லாம் போட்டு, சப்போஸ் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ரொம்ப நீட்டாக சூப்பராக ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஜஸ்ட் பை ரெக்கார்டிங்கில் அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சா. ஸோ இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான ஃபீச்சர் இந்த இதில் இருக்குது. இதை நாம் அப்படியே ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு, ஒரு ஜாவா ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்லிப்ஸில் இதை காப்பி பண்ணி ரன் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸாக சொல்ல போனால் நம்ம எந்த லாங்குவேஜுக்கு வேணும்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் பைத்தானுக்கு வேணும் அப்படின்னா பைத்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ப்ரொட்ராக்டர் டைப் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஓகே, சாரி, டைப் ஸ்கிரிப்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஓகே, சி ஷார்ப்புக்கு எடுத்தோம் அப்படின்னா இது சி ஷார்ப் கோடு. ஓகேவா, ஜாவாவோட மைக்ரோசாஃப்ட் ஈக்குவலண்ட் தான் சி ஷார்ப்பு, அதுக்கும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இப்படி எல்லா எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸும் இந்த டூல்குள்ளே பண்டிலாக இருக்குது. இது நான் நிறைய தடவை சொன்னது தான், மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் செலினியம் காலாவதி ஆனதுக்கப்புறம் காலாவதி ஆக்க போகிறது இந்த மாதிரி டூல்ஸ் தான். ஸோ கேட்டலான் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறும், சரியா? அப்போது ஓப்பனிங்ஸ் அதிகமாகும். இப்போ எப்படி செலினியமுக்கு ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கும்பலாக நிறைய பேர் போகிறாங்களோ, அப்போ கேட்டலானுக்கு அதிகமாகும். அந்த சமயத்தில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இல்லாமல் இப்போயே சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கற்றுக்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்கள், சரியா? இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, அண்ட் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சியர்ஸ், தேங்க்ஸ்.